ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிராண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மாங்காய் ஊர்கா அதுவும் எப்படி ஈஸியாக பண்ணுன்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ கருவேப்பிலையில் எந்த ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸும் இருக்கக்கூடாது அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஊர்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் வந்து தூள் பெருங்காயம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டி பெருங்காயத்தை விட கடுகு வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வந்து தாளிக்கிறதுக்காக வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்திருக்கேன் கல்லுப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எப்பயும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பிக்கல் நல்லா கெடாமல் ரொம்ப நாளுக்கு இருக்கும் ஸோ உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து மூணு மிளகாவை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் இது காஷ்மீரி மிளகாய் அவ்வளோவா காரமாக இருக்காது ஸோ மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு திருப்பி வந்து கடுகு எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் வெந்தயமும் கடுகையும் நல்லா வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் கடுகு தனியாக எடுத்து வச்சுக்கணும் மாங்காய் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா புளிப்பான மாங்காவாக இருந்தால் ஊர்காக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மாங்காய் எடுத்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணவோ குறைக்கவோ நீங்கள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதயம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெயில் வந்து ஊறுகாய் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நாளுக்கு கெடாமையும் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு பேனில் நம்ம வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி இதை மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோடனே அந்த கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து முடிச்சிட்ட உடனே இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டும் பொடி பண்ணிக்கலாம் இல்லை அம்மியில் போட்டும் அரைச்சிக்கலாம் நான் அம்மியில் வந்து இடித்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறேன் ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா ஒரு குரகுரப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் வந்துட்டு ஊர்காக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப பவுடர் ஃபார்மில் இருக்க தேவையில்லை நம்ம இட்லி மிளகா பொடிக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஊர்காக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உப்பில் வந்து இந்த மாங்காய் ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கெடாமல் இருக்கும் அதுக்காக உப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஒரு ஊர்காக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருக்கணும் ஊருகான்னால் ஸோ அந்த ஒரு மாங்காய்க்கு நான் வந்து ஒரு ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நான் நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும் கடுகு போட்ட உடனே பொரியக்கூடாது அந்த அளவுக்கு ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம கேஸ் வச்சுட்டு கடுகு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம் சும்மா வதக்கின மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களையும் சீக்கிரம் சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா வந்துட்டு தீஞ்சு போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகும் பொடிச்சு வச்ச பவுடர் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெந்தயமும் கடுகும் பொறிச்ச பவுடர் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிடலாம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பொருட்களையும் டக்கு டக்குன்னு போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் காஷ்மீரி மிளகாய் தூள் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உப்பில் ஊற வச்ச மாங்காய் பீசஸை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக ஒன் மினிடில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த மாங்காயெலாம் வந்து நல்லா வெந்த பதத்தில் வரக்கூடாது ஜஸ்ட்டு போட்டு ஒன் மினிட்லேயே வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலர ஆரம்பிச்சிடணும் அந்த சூட்லேயே வந்துட்டு இந்த ஆயிலெல்லாம் இந்த மாங்காய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ரொம்ப வெந்துடுச்சின்னா அது வந்து குழகுழன்னு ஆகிடும் ஸோ டக்கு டக்குன்னு கலரணுன்னா இங்கே பாருங்கள் அப்படியே பீஸ் பீசஸாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான மாங்காய் ஊருக்கா ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஒரு ஏர்டைட்டு ஜாரில் இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க நல்லா ஒரு ட்ரை ஸ்பூன் போட்டு எடுங்க அப்போ இந்த ஊர்கா ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்